என்னுடைய பாஜக மாநில தலைவரை பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எடப்பாடி பழனிசாமியை மாத்துங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? அவங்க அதிமுக ஏத்துக்குவாங்களா? அப்படி மாத்துக்க மாட்டாங்கல்ல, அப்புறம் எப்படி ஏத்துக்குவாங்க? அவங்க ஒரு மாநில தேசிய கட்சியில் மாநில தலைவரை மாற்றுங்கள் என்று சொல்வதற்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? மறைந்த தலைவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சரியான தகவல்களை எடுத்து சொல்ல வேண்டும். அண்ணாமலை, பாஜக தலைவர் அண்ணாமலை எடுத்த தகவல்கள் தவறானவை, ஆனால் அதை உள்நோக்கத்தோடு எடுத்தார் சொன்னார் என்று நான் சொல்ல தயாராக இல்லை. ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அறிஞர் அண்ணா அவர்களால் வந்த பிரச்சனை அல்ல. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் விமர்சித்து 4 நாள் கழித்து இவர்கள் பிரச்சனையை கிளப்பினார். என்ன காரணம்? திருடு போய் 4 நாள் கழித்து வீட்டு நாய் கொலைக்கிறது என்றால் அந்த நாயை வைத்துக் கொண்டிருக்க முடியுமா? என்ன உண்மையில் நடந்தது என்றால், அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவர் பேசிய பிறகு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுகிற பொழுது ஒன்றை சொன்னார். அது என்ன என்றால், 2026 தேர்தலில் எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரும், நாங்கள் பி டீம் அல்ல, சி டீம் அல்ல, நாங்களே வருவோம். அதுதான் பிரச்சனை. 2026 பாஜக ஆட்சிக்கு வரும், அதுக்காக நான் பாடுபடுவேன் என்று அண்ணாமலை சொன்னார். அப்பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி விழித்து கொண்டார், அப்ப நான் மாப்பிள்ளை இல்லையா? அதுதான் பிரச்சனை. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பேசியதோ, புரட்சி தலைவர் பற்றி பேசியதை பற்றியோ எடப்பாடி பழனிசாமி கவலைப்படவே இல்லை. அவர் 2024 முதலமைச்சராக வருவதை, முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாஜக என்பதுதான் பிரச்சனை. உங்களில் பல பேருக்கு நினைவு இருக்கும், ஆட்சியில இருந்த பொழுது செயற்குழு கூட்டம் நடந்தது, அதிலேயே நான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தாதீர்கள், ஒரு பொலிட்பெரோமால் போடுங்கள், கட்சியினுடைய குழுவை சொல்லுங்கள், புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை மக்களிடத்திலே காட்டுங்கள், ஜெயிப்பீர்கள் என்று. நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை முன்னிலைப்படுத்தினால் தோற்கும் என்று இல்லை என்று சத்தம் போட்டு என்னை வெளியே போக சொன்னார். நான் வெளியே வந்தேன், என்ன ஆச்சு? என்ன ஆயிற்று? நீங்கள் மறுபடியும் என்னை முன்னிலைப்படுத்த வேண்டாம். அதுதான் இன்னைக்கு அவர் அதே நோய் தான் இன்னைக்கு எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு, மீண்டும் அவரை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும். அதுதான் டெல்லியில் இருக்கிற பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருக்கு இருக்கிற முக்கியமான கோரிக்கை. அதை சொல்லிட்டு அண்ணாவையும் அவர் புரட்சி தலைவர் அம்மாவையும் சொல்லி திசை திருப்ப பார்க்கிறார்கள். நாங்க இருக்கோம், நீங்க எப்படி முடிவெடுத்தீர்கள்? அவர்கள் ஏங்க பிஜேபி என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம். நாங்க இருக்கோம், நீங்களே முடிவெடுத்தா எப்படி? இல்ல இல்ல, பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றார் ஓபிஎஸ். எடப்பாடி தலைமையில் புதிய கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாங்க. ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி இருக்கு, ஒரு பக்கம் தேசிய கூட்டணி இருக்கு. இவர் கூட இணைவதற்கு எந்த கட்சி வருவார்கள் நினைக்கிறீங்க? யாரு கூட? எடப்பாடி கூட. எடப்பாடி தலைமையில் ஏங்க ஜோசியம் பார்க்கணும். அவரு கூட யார் வந்தா எங்களுக்கு என்ன? யார் வந்தா எங்களுக்கு என்ன?